வணக்கம். தினபூமி நேயர்களுக்கு வணக்கம். என்றும் 16 இளமை ஆரோக்கியம் என்கிற தலைப்பில் நம்ம பேசிகிட்ருக்குறோம். போன வாரம் நம்ம மார்புப்பகுதிகளுக்கு புஷப், மாடிஃபைடு புஷப்ஸ், வேரியேஷன்ஸ் ஆஃப் புஷப்ஸ் நம்ம பார்த்தோம். வார்ம் அப் பயிற்சிகளாக நம்ம அதை பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஃபுல்லு எடை பயிற்சி. மார்பின் ஒவ்வொரு பகுதிகளுக்கும் நம்ம எப்படி இயந்திரத்தை வச்சு, அது பார்பெல், தம்பிள், கேபிள் கிராஸை வச்சு நம்ம எப்படிலாம் மார்புப்பகுதிகளுக்கு பயிற்சி கொடுக்க போகிறோங்கிறத நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிகினர்ஸுக்கு, ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கு எப்படி நம்ம பயிற்சி கொடுக்க போகிறோம், அவங்க எப்படி எவ்வளோ எளிமையாக அந்த மார்புப்பகுதியில் வலுப்பெற செய்யலாம் அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம். வாங்க. இந்த மிஷின் செஸ்ட் ப்ரெஸ். இந்த செஸ்ட் ப்ரெஸ் மிஷினை, இது எல்லா உடற்பயிற்சி கூடத்திலும் இருக்கும் இந்த செஸ்ட் ப்ரெஸ் மிஷின். நீ நார்மலாக உட்காந்துக்கணும். உட்காந்துக்கிட்டு இந்த பகுதி வந்து உங்கள் மார்புக்கு நேர் பகுதியாக இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். மார்புக்கு நேர் பகுதி. இது உயரத்தை மேலே கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். உங்கள் உயரத்துக்கு நேராக வைத்துக்கணும். ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கிட்டு இந்த மார்புக்கு நேராக இந்த கை இருக்கும். எடைகள் அதுக்கு தகுந்த மாதிரி நீ குறைச்சிக்கொள்ளலாம். குறைச்சிக்கிட்டு ரொம்ப எளிமையாக ஒவ்வொரு ஜாயிண்ட்டும் நீ கவனிக்கணும். இந்த ரிஸ்ட்டு, இந்த எல்போ, இங்கே இருக்க ஜாயின்ட் போன், இந்த மூணுமே ஒரே நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி வைக்கணும். கீழே இப்படி பிடிச்சி தள்ளக்கூடாது, மேலேயும் பிடிச்சி தள்ளக்கூடாது. நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி, ஒரு நேர்கோட்டில் மார்புப்பகுதிக்கு நேராக வச்சுக்கிறீங்க. வச்சுட்டு இதை ஸ்டார்டிங், இதை இங்கே ஃபினிஷ் பண்ணுறீங்க. ஃபினிஷ் பண்ணும்பொழுது ஃபுல்லாக எல்போ லாக் பண்ண வேண்டாம், இந்த இடத்துல லாக் ஆகும், அப்படி பண்ண வேண்டாம். நீங்கள் 90-95% நேராக கொண்டு போனால் போதும். 10% இப்படி ஸ்ட்ரைட்டாக கொண்டு போக வேண்டாம். இப்போ இந்த எல்போ லாக் ஆகக்கூடாது. எந்த ஒரு பயிற்சி செஞ்சாலும் உடற்பயிற்சி கூடத்தில் நீ லாக்கோ எல்போ லாக்கோ இருக்கக்கூடாது. அதை சீக்கிரமாக தேயறதுக்கு, வழி வருவதற்கு சாதகமாக போயிடும். நம்ம செய்யக்கூடாது. அதனால் இங்கே மிஷின் விட்டு இப்படி எடுத்துக்கிறீங்க, இங்கே ஃபினிஷ் பண்ணுறீங்க, அவ்வளோதான். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இந்த மாதிரி ஒரு 15 அல்லது 20 பயிற்சிகள் தடவை நீங்கள் செய்யணும். அப்புறம் ஓய்வு கொடுத்து மீண்டும் இந்த மாதிரி 3 தடவை செய்யணும். 3 செட்டு, ஒரு செட்டுக்கு 15-20 வரைக்கும் செய்யலாம். எடையை எந்த அளவுக்கு வேணாலும் நீங்கள் குறைச்சிக்கலாம். ஆரம்ப இது பின் இருக்குது, ஒரு எடை வந்து 7 கிலோ தான். இதை இயந்திரத்தில் உட்காந்துருக்கும்போது இந்த புள்ளி வழியாக போகிறப்ப உங்களுக்கு ரொம்ப எளிமையாக நீங்கள் செய்யலாம். புஷ்அப் செய்கிறத விட ரொம்ப சிம்பிள் தான் இந்த மிஷினில் செய்கிறது. அதனால் அதே இடையே இருக்கிறனால நீங்கள் செய்ய முடியுமா அப்படின்னு பார்க்கணுப்பா. எளிமையாக சாதாரணமாக ஸ்கூல் பாய்ஸ்லேருந்து அடல்ட் வரைக்கும், இன்டர்மீடியட் வரைக்கும் நம்ம செய்யலாம். கேர்ள்ஸ் ரொம்ப எளிமையாக அதை செய்யக்கூடிய பயிற்சி. இதை செய்யும்பொழுது உங்கள் மார்பு பகுதி தொலைதொலன்னு இருக்கிறது, இந்த ஃப்ளாபி மசில்ஸு டைட்டன் ஆகும், ஷேப் கிடைக்கும், உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ட்ரெஸ் பண்ணும்பொழுதோ, நார்மலாக இருக்கும்பொழுதோ உங்களுக்கு இந்த இருக்கத்தன்மை இருக்கும்பொழுது அப்போ தான் ஸ்ட்ரென்தன் ஆகும், ஷேப் கிடைக்கும். அதனால் நீங்கள் எடை கம்மியாகவே நீங்கள் தாராளமாக செய்யலாம். புஷ்அப்ஸ் பண்ணுற விட எளிமை. மீண்டும் பார்த்துக்கோங்க, சொல்லியிருக்கு. எடை கூட்டிக்கிட்டே நீங்கள் போகலாம். ஆரம்ப நிலையில் உங்களால் முடிஞ்சால் கூட நீங்கள் அதிக பயிற்சிகள் செய்ய வேண்டாம், கம்மியாகவே செய்யுங்க. இதை ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இங்கே ஃபினிஷ் பண்ணுறீங்க, அவ்வளோதான். முதுகு வளைக்கக்கூடாது, பாடி இப்படி கொண்டு வரக்கூடாது, தலை இப்படி தள்ளிடக்கூடாது. நல்லா முதுகு இங்கே பேக் சீட்டில் ரெஸ்ட்டாக இருக்கணும், நல்லா ஒட்டி இருக்கணும். வச்சுக்கிட்டீங்க, தலையை நேராக வச்சுக்கோங்க, கை இப்படி 3 ஜாயிண்ட் நேராக இருக்கணும். 1, 2, 3 ஓகே, ஃபினிஷ் பண்ணுறீங்க, அவ்வளோதான். 3, 4, 5 இது மிக எளிமையான பயிற்சி, ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய பிகினர்ஸுக்கு. அடுத்தது வேறு ஒரு பயிற்சியை பார்க்கலாம். இது வந்து வெர்டிக்கல் ப்ரெஸ் அல்லது மெஷின் ப்ரெஸ், செஸ்ட் ப்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. இது நார்மலாக ஆரம்ப நிலையில் இருக்க செய்யலாம். இப்போ மிஷினில் செய்கிறது எப்படின்னு நம்ம பிகினர்ஸ் நம்ம பார்த்துட்டோம். அடுத்த கட்டமாக ஃப்ளாட் பெஞ்ச் தம்பிள் ப்ரெஸ், அதை நம்ம பார்க்கலாம். வாங்க, அது பிகினர் செய்யக்கூடியது தான். எடை ஒரு குறைவாக எடுத்துக்கிட்டு பண்ணலாம். 2 கிலோ இருந்தால் கூட நமக்கு போதும். அந்த 2 கேஜி வச்சு நம்ம எப்படி எளிமையான முறையில் ஃப்ளாட் பெஞ்ச் ப்ரெஸ், அதுவும் மார்புப்பகுதியை டைட்டன் பண்ணக்கூடியது தான். அதை எளிமையாக எல்லாருமே செய்யலாம். வாங்க காட்டுறேன். இது ஃப்ளாட் பெஞ்ச். இந்த ஃப்ளாட் பெஞ்சில் தம்பிள் வச்சு நம்ம சேர்க்குறோம். வெறும் எடை பார்த்தா பக்கத்துக்கு 2 கிலோ தான், 2 கேஜி, 2 கேஜி. பாடி வெயிட்டை விட ரொம்ப எளிமையானது தான். மாடிஃபைட் புஷ்அப்ஸ் விட ரொம்ப எளிமையாக இருக்கும். 2 கேஜி ஈச், 2 கேஜி ஃப்ளாட் பெஞ்ச் ப்ரெஸ் செய்ய போகிறோம். பாருங்கள், இது பெஞ்சின் ஓரத்தில் உட்காந்துக்கோங்க. நார்மலாக இப்படி படுத்துக்கோங்க. இந்த மார்பு பகுதியின் பக்கவாட்டில் இப்படி வச்சுக்கோங்க. இதான் நார்மல். வச்சுக்கிட்டு ஃபினிஷிங் இங்கே பண்ணணும். ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணி இங்கே ஃபினிஷிங் பண்ணுங்கள். ஃபுல்லாக கீழே கொண்டு வருங்க. பக்கவாட்டில், செஸ்ட் பக்கவாட்டில், மார்பு பகுதியின் பக்கவாட்டில் கொண்டு வந்துடுங்க. இங்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள், இங்கே ஃபினிஷ் பண்ணுங்கள், அவ்வளோதான். 1, 2, 3, 4, 5,
மேலே இப்படி கொண்டு போகக்கூடாது, இங்கே நிறுத்திடக்கூடாது, இவ்வளோ அகலமாக இப்படி வச்சுட்டு இப்படி போ கொண்டு போயிட்டுருக்கூடாதுங்க. இங்கே தான் ஆரம்பிக்கணும், மாறு பகுதிக்கு பக்கத்தில் வச்சுக்கோங்க, ஸ்டார்ட் பண்ணி இங்கே ஃபினிஷ் பண்ணுறீங்க, அவ்வளோதான். 1 2 3 4 5 6. இந்த செஸ்ட்டுக்கு பக்கத்தில் வச்சுக்கோங்க, மார்பு பகுதி பக்கத்தில், இந்த பக்கவாட்டில். இங்கேருந்து ஆரம்பிக்க வேணாம், இங்கே மேலே தள்ள வேணாம், கீழே இப்படி கொண்டு போயிடாதீங்க. பக்கவாட்டில் இங்கே ஒட்டின மாதிரி வச்சுக்கோங்க, கொஞ்சம் கேப் விட்டு. இங்கே ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஏ அப்படின்னா, இங்கே பி ஃபினிஷிங், அவ்வளோதான். 1 2. ஆரம்ப நிலையில் இருக்கும் இப்படி கை இப்படி உலட்டுற மாதிரிலாம் இருக்கும், இப்படி உலட்டுற மாதிரிலாம் இருக்கும், போக சரியாயிரும். இப்படி நேராக வச்சுக்கோங்க, ஃபினிஷ் பண்ணிடுங்க, அவ்வளோதான். இங்கே ஆரம்பிக்கிறீங்க, இங்கே முடிக்கிறீங்க. ஃப்ளட் பெஞ்ச் ப்ரெஸ், தம்பிள்ஸ், தம்பிள் ஃப்ளட் பெஞ்ச் ப்ரெஸ், இதுதான். இதை நீங்கள் செய்யும்பொழுது மார்பு பகுதி தசை நல்ல வலுப்பெறும். இப்போ நம்ம தம்பிள் ஃப்ளைஸ் பார்க்க போகிறோம், தம்பிள் ஃப்ளைஸ், ஃப்ளாட் செஸ்ட் ப்ரெஸ், ஃப்ளைஸ் பார்க்க போகிறோம். செஸ்ட் ப்ரெஸ் பண்ணணும், செஸ்ட் ப்ரெஸ் பண்ணும்பொழுது என்ன, மார்பு பகுதி முன்னோக்கி வரது இருக்கும். இந்த ஒட்டி போய் செஸ்ட்டு இன்னும் ஃபார்வர்ட் ஆகலை, என்னால் முன்னோக்கி வரல, எலும்பு தோளுமாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு செஸ்ட் ப்ரெஸ் பண்ணும்பொழுது எடை அதிகமாக பயிற்சி பண்ண முடியும். சதை முன்னோக்கி வரும், மசில்ஸ் முன்னாடி வரும், ஆண்கள் நிறைய செய்யலாம், கொஞ்சம் அதிகமான தசை கூடி வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்போ அடுத்தது பார்க்க போகிறோம், தம்பிள் ஃப்ளைஸ், இதே இடையில இதே பெஞ்சில் தம்பிள் ஃப்ளைஸ் பண்ண போகிறோம். மசில் என்னென்னா என்லர்ஜ் ஆகும், இவ்வளோ தூரம் மசில் எக்ஸ்டன் ஆகும்பொழுது மாறு பகுதி தோல் கொஞ்சம் விரிஞ்சு வர மாதிரி இருக்கும். அப்போ அகலமான அந்த மாறு பகுதியை நம்ம பெறணும்னு சொன்னால் இந்த செஸ்ட் ஃப்ளைஸ் பண்ண போகிறோம். அது எப்படிங்கிறத நான் பயிற்சி உங்களுக்கு சொல்லித்தரேன். அதே எடை கொண்ட தம்பிள்ஸ் தான் நீங்கள் எடுத்துக்கொள்ள போகிறீங்க, இதே தம்பிள் தான், 2 kg தம்பிள்ஸ் எடுத்துக்கிறீங்க, பார்த்துக்கணும். இது கைகளை வைக்கிறது, மொதல் செஸ்ட் ப்ரெஸ்ஸுக்கு நம்ம கைகளை வந்து உள்ளங்கை முன்னோக்கி கண்ணாடி நோக்கி இருந்தது, இப்போ கைகளை நம்ம பின்னாடி திருப்பிக்கணும். இந்த உள்ளங்கை ரெண்டும் ஒன்று ஒன்று பார்த்த மாதிரி இருக்கணும். இங்கே ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இங்கே பக்கவாட்டில் இவ்வளோ தூரம் விரிக்க போகிறீங்க. செஸ்ட் எல்போ வந்து ஃபுல்லாக லாக் பண்ணக்கூடாது, ஸ்ட்ரைட்டாக வைக்கக்கூடாது, லைட்டாக பெண்ட் பண்ணிக்கணும். மேலே ஸ்டார்ட் பண்ணி இங்கே ஃபினிஷ் பண்ணுறீங்க. 1 2. இந்த பாடி லெவலுக்கு வந்தால் போதும், கீழே பெஞ்சுக்கு கீழே, அதாவது பாடி லெவலுக்கு கீழே ரொம்ப கொண்டு போக வேணாம், இவ்வளோ தூரம் வந்தால் போதும். அதுக்குன்னு இவ்வளோ தூரம் நிற்கக்கூடாது, முழுமையாக இவ்வளோ தூரம் வரணும். இவ்வளோ தூரம் ஃப்ளைஸ் பண்ணும்பொழுது மார்பு பகுதி நல்ல விரிந்த மார்பு பகுதியை பெறுவதற்கு இது ரொம்ப உபயோகமாக இருக்கும். செஸ்ட் நல்லா எக்ஸ்பெண்ட் ஆகும், இவ்வளோ தூரம் பண்ணணும். வெறும் 2 kg தான், ஆனால் பயிற்சி அதிக எண்ணிக்கையில் நீங்கள் இது செய்யும் பொழுது தீவிரத்தன்மை அதிகமாகும், மார்பு நல்ல விரிந்த நிலையில் வருவதற்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். இங்கே ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இங்கே ஃபினிஷ் பண்ணுறீங்க. ரொம்ப கீழே இறக்கி கொண்டு போயிட வேண்டாம், மேலால் இப்படி நிறுத்திக்க வேண்டாம், கையை இப்படி மடக்கக்கூடாது, பலன் முழுசாக கிடைக்காது. நல்லா பாருங்கள், கைகளை விரிச்ச நிலையில் வச்சுருக்கேன். உடல்நிலைக்கு வந்தால் போதும், இது கீழே அண்டர் பாடி லெவல் கீழே போகக்கூடாது, மேலால் நிறுத்திக்கோங்க, பக்கவாட்டிலேயே ஃபினிஷிங். இதுதான் ஸ்டார்டிங் ஃபினிஷிங், அவ்வளோதான். எப்படி இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே ஃபினிஷ் பண்ணுமோ அதே மாதிரி இங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம், ஃபினிஷ் பண்ணுறோம், முடிஞ்சுது, அவ்வளோதான். 1 2 3 4 5. இந்த மாதிரி 15-20 வரைக்கும் நீங்கள் எண்ணிக்கை கூட்டுங்க. இதான் ஸ்டார்ட் பண்ணு. இங்கே இப்படி டேஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இவ்வளோ தூரம் வச்சுருந்தா போதும். கைகள் இவ்வளோ தூரம் விரித்து இங்கே க்ளோஸ் பண்ணுங்கள். 2 3 4 5 6 7 8. இந்த மாதிரி பண்ணுங்கள். இதில் தவறு என்னென்னு கேட்டிங்கன்னா, கை இப்படி ஃபுல்லாக விரிச்சுக்குவாங்க, இவ்வளோ தூரம் கொண்டு போயிடுவாங்க, அல்லது இங்கேயே நிறுத்திக்குவாங்க, இல்லாட்டி முழங்கை மடைக்குவாங்க. அந்த தவறுகள் நேரிடாமல் பார்த்துக்குவாங்க, இந்தளவுக்கு வச்சுக்குவாங்க. எல்போ இந்தளவுக்கு பெண்டாக இருக்கணும், லைட்டாக ஃபுல்லாக அப்படி ஸ்ட்ரெச் பண்ண வேண்டாம், இவ்வளோ தூரம் மடைக்க வேண்டாம், இப்படி இப்படி பண்ண வேண்டாம், இந்தளவுக்கு இருக்கணும். இப்படி ஃபினிஷிங் இங்கே இருக்கணும், இங்கே நிறுத்திக்கூடாது, அதை டேஷ் பண்ணக்கூடாது, இவ்வளோ தூரம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். நீங்கள் இப்படி பண்ணணும்னா முழுமையான பலன் கிடைக்கும். அப்படி வைங்க, இப்படி பண்ணும்பொழுது இந்த மாறு பகுதி நல்லா விரிஞ்சு வரும், இவ்வளோ தூரம் எக்ஸ்டன் ஆகும். குறுகின நெஞ்சு, கூடு பாஞ்ச மாதிரி நெஞ்சு இருக்கிற நெஞ்சு விரிஞ்சு நல்லா வரும், அதுக்கு மிகுந்த பலன் இருக்கும். இதை பெண்கள் எந்த ஒரு தயக்கம் இல்லாமல் நீங்கள் தாராளம் பண்ணலாம், ஆண்கள் தான் பண்ணணும் அப்படிங்கிறது தவறான ஒரு கருத்து. பண்ணும்பொழுது உங்களுக்கு அந்த லூஸ் மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்தன் ஆகும், அதுக்குன்னு விரிந்த ஆண்களை போல் விரிந்த மாறு பகுதி வர போகிறதுலாம் இல்லை, உங்களுக்கு நல்ல டைட்டன் ஆகும், ஷேப் நல்லாயிருக்கும். அதனால்
சிறு பிள்ளைகள் பாய்ஸ்லேருந்து கேர்ள்ஸ் வரைக்கும் பெரியவங்க வயசானவங்களாம் கூட செய்யலாம். வெறும் ரெண்டுக்குள்ள எடை தான், உங்கள் பாடி வெயிட்டை விட உங்கள் கை எடை விட புஷ்அப்ஸ் பண்ணுறத விட மிக எளிமையானது. இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் பெஞ்ச் இருந்தால் போதும், அந்த ஜஸ்ட் ஃப்ளாட் ப்ரெஸ்ஸும் செய்யலாம் ஃப்ளைஸும் செய்யலாம். அப்போ முழுமையான ஒரு அமைப்பை இந்த மாறு பகுதி பெறும். இதில் இன்னும் பல வேரியேஷன்ஸ் இருக்குது. இது ஃப்ளாட்டில் நம்ம பார்த்தோம். இதே பெஞ்சில் இன்க்ளைன் பொசிஷன், அதை 45 to 60 degrees வரைக்கும் சாய்வாக இந்த பெஞ்சை உயர்த்தி வச்சுட்டு இதே மாதிரி ஃப்ளாட் பெஞ்சில் செஞ்ச மாதிரியே இன்க்ளைன்லேயும் ப்ரெஸ் செய்யலாம் ஃப்ளைஸ் செய்யலாம். அது என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ அதுக்கு முன்னாடி இந்த ஃப்ளாட்டில் நம்ம தம்பிளில் செஞ்சோம், அடுத்து ஒரு பிளெயின் பார்பெல்லில் அடுத்து நம்ம செய்ய போகிறோம். பார்பெல்லில் செய்யணும், அதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ தம்பிளில் நம்ம ஃப்ளாட் பெஞ்ச் ப்ரெஸ், தம்பிள் ப்ரெஸ், தம்பிள் ஃப்ளைஸ் எல்லாம் பார்த்தோம். அடுத்தது ஃப்ளாட் பெஞ்ச் ப்ரெஸ்ஸில் பார்பெல்லில் எப்படி செய்யணும்னு பார்க்குறோம். இது எல்லா உடற்பயிற்சி கூடத்தில் எல்லா ஜிம்லேயும் இருக்கும் இந்த மாதிரி ஃப்ளாட் பெஞ்சு. அப்புறம் ஸ்மித் மிஷின் இருக்குது. நம்ம அதுக்கு முன்னாடி இந்த பாரில் நம்ம செய்கிறது ஃப்ளாட் எப்படி செய்யணும்னு பார்க்குறோம். இந்த பார் வந்து ஒலிம்பிக் பார்னு சொல்லுவாங்க, சேலஞ்ச் பார்னு சொல்லுவாங்க. இது பேரிங் மெத்தட். உங்களுக்கு வந்து ரிஸ்ட்டுக்கு பெயின் அதிகமாகாது, அதனால் இந்த பாரி பார்பெல் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு மிக பக்க விளைவுகள் இல்லாமல் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இது பேரிங் ராடுமாங்க, இந்த மாதிரி ரொட்டேட் ஆகக்கூடது. வெயிட்டை எடை போட்டிங்கன்னா வெயிட் தனியாக இருக்கும், ரிஸ்ட் லோடு ஃபுல்லாக இறங்காது. இது ஒலிம்பிக் பார் சேலஞ்ச் ராடும்பாங்க. இது எடை மட்டுமே 20 kilos எடை வரும் இந்த பார்பெல் மட்டுமே. இது எடை கம்மியான பார்பெல் இருக்குது, அதையும் நீங்கள் பயன்படுத்தலாம். இது ஃபிக்ஸடாக இருக்கிறதுனால இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறதுக்காக இதை நான் உங்களுக்கு பயன்படுத்தி செஞ்சு காட்ட போகிறேன். அதே ஃப்ளாட் பெஞ்சில் எப்படி செஞ்சோமோ அதே போல் தான் இந்த பெஞ்சின் நுனி பகுதியில் உட்காந்து கொள்ளுங்கள். உட்காந்துக்கிட்டு ஃபுல்லாக படுத்துக்கோங்க. இங்கே ஒரு மார்க் இருக்குது, இங்கே ஒரு மார்க் இருக்குது, ஒரே சில மிடில் இங்கே வைடாக இருக்குது. இதில் 1, 2, 3 நான் இந்த இடத்த பிடிக்க போகிறேன். வடை பிடிச்சி தூக்கி நிறுத்திக்கிறேன். கீழே ஃபுல்லாக இறக்கி உங்களை தரப்போகிறேன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இவ்வளோதான். பயன்படுத்துகிற முறை இது தான். நீங்கள் இதை செய்யும் தம்பிளில் செய்யும் பொழுது அது பேலன்ஸ் நீங்கள் பண்ணணும். பார்பெல்லில் உங்களுக்கு பேலன்ஸ் தேவை, இரண்டு கையிலையும் ஒரே நிலைப்பாடில் நீங்கள் தள்ளுனீங்கனாலே உங்களுக்கு போதும். இது கொஞ்சம் எடை அதிகமாக இருக்குது, 20 kilos கம்மியானது செய்யலாம். இதில் எடைகள் பிளேட்ஸை நீங்கள் கூட்டிகிட்டு போகணும். போகும்பொழுது உங்களுக்கு முழுமையான பலன் இதில் கிடைக்கும். ஃப்ளாட் பெஞ்ச் ப்ரெஸ் இது வந்து ஓவரால் பெக்டோரல்ஸ், ஓவரால் மசில்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது இன்க்ளைன் மெத்தடில் நம்ம எப்படி செய்கிறோங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃப்ளாட் பெஞ்சு முடிச்சுட்டு இன்க்ளைன் பெஞ்சு பண்ண போகிறோம். இன்க்ளைனுக்கு இதே பெஞ்சிலே அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. இது 45 degrees அல்லது 60 degrees ரெண்டில் எது வேணாலும் நம்ம உபயோகிக்கலாம். அதுக்கு மேலே அதிகப்படுத்தும் பொழுது இந்த டெல்டாய்ட்ஸுக்கு தோல் பகுதிக்கு போயிடும், அங்கே நம்ம செய்யக்கூடாது. அதனால் ஒரு 45 degrees வைக்கும் பொழுது தான் அந்த அப்பர் பெக்டோரல்ஸ்மாங்க மேல் மார்பு பகுதிக்கு தாக்கத்தை கொடுக்க மாதிரி பயிற்சி கொடுக்க போகிறோம். அதுக்கு 45 degrees வைக்கணும். இது வச்சா 45 degrees ஜஸ்ட், இது ஒரு 60 degrees. இந்த ரெண்டு ஆங்கிளில் நீங்கள் எது வேணாலும் வைக்கலாம். இப்போ இந்த 60 வச்சு நான் செய்ய போகிறேன். 60 degrees இருக்குது. இது முழுமையாக அப்பர் செஸ்ட்டுக்காக கான்சன்ட்ரேட் பண்ணுறது. அப்பர் செஸ்ட் மோஸ்ட்லி எல்லோரும் ஃபிட்னஸில் இருக்காங்க, எல்லோரும் அதை தான் விரும்புவாங்க. அதனால் நம்ம அதை செய்யும்பொழுது நம்ம ஃபியூச்சரில் பார்த்திங்கன்னா இந்த மசில்ஸ் கீழே தொங்கின மாதிரி தெரியாமல் டைட்டனாக மேல் நோக்கி எலும்பி நிற்கும். அதுக்கு வந்து இந்த அப்பர் செஸ்ட்டு தான் செய்யணும். அதுக்கு இந்த 60 degrees அல்லது 45 degrees வச்சு பெஞ்சு செய்யும் பொழுது மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும். இதற்கு நம்ம பார்த்தீங்கன்னாக்கா ஆரம்ப நிலையில் இருக்கிற தாராளமாக எடுத்துக்கலாம். அதே 2 kilos இடையில தான் நான் பயன்படுத்துகிறேன். பார்த்துக்கோங்க, 2 kg தம்பிள்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுறேன். கமான் ஸ்டார்ட் பண்ணலாம், வாங்க படுத்துக்கொள்ளுங்கள். இதில் நீங்கள் கவனிக்கக்கூடியது என்னென்னு கேட்டிங்கன்னா, முதுகு முழுசாக இதில் பட்டுருக்கணும். நல்லா பெஞ்சில் படுக்கிற மாதிரி படுத்துக்கோங்க, தலையை ஃபுல்லாக வச்சுக்கோங்க. இங்கே ஸ்டார்ட் பண்ணுறீங்க, மொதல் இங்கே ஸ்டார்ட் பண்ணிங்க, மிடில் செஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணிங்க. இப்போ மேல் நோக்கி வச்சுக்கணும். இங்கே இருக்கிறது இப்படி போச்சு, இப்போ கொஞ்சம் நேரம் இங்கே வச்சுக்கோங்க. நேராக ஃபினிஷ் பண்ணுறீங்க, அவ்வளோதான். மேல் நோக்கி தள்ளுறீங்க, அவ்வளோதான். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இது தம்பிள் ப்ரெஸ், இன்க்ளைன் தம்பிள் ப்ரெஸ். மேல் மார்பு பகுதி சதைக்காக செய்கிறோம் நம்ம, வளர்ச்சிக்காக, டைட்டன் ஆகிறதுக்காக. லூஸ் மசில் ஸ்ட்ரென்தன் ஆகும், இன்னர் ஆகும். இப்போ வந்து ப்ரெஸ் பார்த்தோம், இப்போ ஃப்ளைஸ் பார்க்குறோம். அதே மசில்
எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு நான் சொல்லியிருக்கேன். நான் இதே மாதிரி இந்த ஆங்கிள் எடுத்துக்கும். அதே மாதிரி தான் மொதல் இப்படி பிடிச்சோம், ப்ரெஸ்ஸுக்குன்னா இப்படி பிடிக்கணும், உள்ளங்கை வந்து முன்னாடி பார்த்த மாதிரி. இதை திருப்பிக்க போகிறோம், உள்ளங்கை ஒன்று ஒன்று பார்த்த மாதிரி இந்த மாதிரி வைத்துக்கொள்ளுங்க. மேலே இங்கே ஸ்டார்ட் பண்ணுறீங்க, எல்போ நம்ம மொதல் சொன்ன மாதிரி தான் ஃபுல் ஃபினிஷ். இப்படி ஸ்ட்ரைட்டாக வைக்க வேண்டாம், இப்படி ஸ்ட்ரைட்டாக நிற்க வேண்டாம், லைட்டாக பெண்ட் பண்ணி, ஃபுல்லாக இப்படி மடக்கவும் கூடாது, ஓரளவுக்கு பெண்ட் பண்ணி இங்கே ஸ்டார்ட் பண்ணுறீங்க, பக்கவாட்டில் இங்கே முடிக்கிறீங்க. அவ்வளோ, 1 2 3. ஃப்ளாட் பெஞ்சில் நீங்கள் வந்து கொஞ்சம் செஸ்ட்டுக்கு நேராக அப்படி பண்ணீங்க, இப்போ கொஞ்சம் மேல் நோக்கி தூக்கிறீங்க, வித்தியாசத்தை பார்த்துக்கோங்க. 2 இது இங்கே ஸ்டார்ட், இங்கே ஃபினிஷிங். கீழே ஃபுல்லாக போயிடாதீங்க, முதுகு பின்னாடி கீழே இப்படி வளையக்கூடாது, வளையாமல் பார்த்துக்கோங்க, ஃபுல் ரெஸ்ட் பண்ணியிருக்கணும். இங்கே ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இங்கே ஃபினிஷ் பண்ணுறீங்க, அவ்வளோதான். 2 3 4 5 6. இது பண்ணும்பொழுது இந்த மார்பு பகுதி நல்லா டைட்டன் ஆகும், மார்பு முழு பகுதிக்கு நான் வளைச்சி கொடுக்குறோம். ஃப்ளாட்டில் செய்யும் பொழுது ஓவராலாக பெக்டோரல் மசில் டைட்டன் ஆகும், இப்போ இன்க்ளைன் செய்யும் பொழுது பெஞ்சை உயர்த்தி வச்சு செய்யும் பொழுது அப்பர் பெக்டோரல்ஸ், இந்த மசில்ஸ் அப்பர் பெக்டோரல்ஸு ஆன்டீரியர் டெல்டாட்ஸு நல்லா அதிகமான பயன் கிடைக்கும். அப்போ லூஸாக இருக்கிற மசில் மேலே ஸ்ட்ரென்த்தனாக மேலே ஏறி நிற்கும். கேர்ள்ஸ் செய்யலாம், பாய்ஸ் செய்யலாம், வயசானவங்க செய்யலாம், டிசேபிள் பர்சன் முடியாதவங்க கூட இந்த மாதிரி சும்மா ஒரு பெஞ்சில் நீங்கள் படுத்துக்கிட்டு சாதாரண எடை உள்ளது தான், ரெண்டு வாட்டர் கேன் எடுத்துகிட்டு நீங்கள் செஞ்சால் கூட போதும், ரெண்டு பக்கம் ஒரு லிட்டர் வாட்டர் கேன் எடுத்துக்கிட்டு நீங்கள் செஞ்சால் போதும். ஒரு கிலோ தம்பிள்ஸ் கூட இது இருக்குது, இது 2 kg தம்பிள்ஸ், ரொம்ப எளிமையானது, சாதாரண பயிற்சி தான். இதில் ஒரு 100 எண்ணிக்கை 25 25 ஒரு 4 செட்டு செய்யுங்க, ஒரு மாதத்துலேயே உங்களுக்கு இந்த பகுதியெல்லாம் டைட்டன் ஆகிறது தெரியும், உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் உங்களுக்கே வரும், செய்யும்பொழுது தான் வரும், செய்யுங்க. இப்போ நம்ம பிகினர்ஸ் ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கு எடைப்பயிற்சி, வார்ம் அப் பயிற்சி, புஷ்அப்ஸ்லாம் பார்த்தோம் போன எபிசோடில். இப்போ வெர்டிக்கல் ப்ரெஸ்ஸில் இருந்து உட்காந்துட்டு நம்ம தன்னுடைய மிஷின் ப்ரெஸ்ஸில் இருந்து ஃப்ளாட் பெஞ்ச் ப்ரெஸ்ஸு, ஃப்ளாட் தம்பிள் ப்ரெஸ்ஸு, இன்க்ளைன் தம்பிள் ப்ரெஸ்ஸு, இன்க்ளைன் ப்ரைஸ்னு சொல்லி சாதாரண எடை 2 kg எடையிலிருந்து பிகினர்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் பார்த்தோம். அவர் இதை தொடர்ந்து நீங்கள் செய்யும்பொழுது அதிகப்படியான எடையை போட முடியும், அதிகப்படியான ரிசல்ட்டு மார்பு பகுதி தசைப்பகுதிக்கு வரதை நீங்கள் கண்கூட பார்க்க முடியும். இது பயிற்சியை தொடர்ந்து நீங்கள் ஒரு அதாவது 3 மாதம் அல்லது 8 வாரங்கள் அதாவது 2 மாதம் அல்லது 3 மாதமாவது தொடர்ந்து இந்த பயிற்சி செய்யணும். செய்யும்பொழுது தான் இந்த தசைப்பகுதிகள் கொஞ்சம் வலுப்பெறும். இந்த எடைப்பயிற்சிகள் இந்த 3 முறை, ஒன்று ஃப்ளாட்டில், இன்க்ளைன், அப்புறம் மிஷின் வெர்டிக்கல் ப்ரெஸ், அதாவது மிஷின் ப்ரெஸ்ன்னு சொல்லி செஸ்ட் ப்ரெஸ், அந்த 3லையும் பிகினர்ஸில் இருக்கிறவங்க ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்க அதை செய்யுங்க. செய்யும்பொழுது அவங்களுக்கு இந்த பயிற்சி 2 kg ஆரம்பிப்பீங்க, போக பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் வீக் அதாவது ஒரு 10 நாள் கழிச்சே நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 kg நீங்கள் 4 kg மாற்றிக்கலாம். உங்களுக்கு அந்த 15ங்கிறது ரொம்ப சாதாரண பயிர், 20 வரைக்கும் எண்ணிக்கை செய்கிற மாதிரி இருக்கும், 20 எண்ணிக்கை வேணும் செய்யணும். செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஈஸியாக இருக்குன்னா இதை வச்சுட்டு நீங்கள் 4 kg எடுத்துக்கலாம், அதிகமாகிக்கலாம், அதிகப்படியான எடுத்து நீங்கள் செய்யும்பொழுது அந்தளவுக்கு உள்ள வலுப்பெற்றிருக்கு, ஷேப் வருதுன்னு நீங்கள் கண்கூட கண்ணாடி முன்னாடி நீ பார்க்கும்பொழுது உங்களுக்கு தெரியும். இப்போ அந்த பகுதியில் நீ தொடர்ந்து செய்யுங்க, பார்க்கலாம். அடுத்த கட்டமாக கொஞ்சம் இதில் வளர்ந்தவங்க அல்லது இன்டர்மீடியட் கொஞ்சம் தொடர்ந்து செஞ்சிட்ருக்கவங்களுக்கு இன்னும் அதிகப்படியான பயிற்சிகள் எப்படி செய்கிறது, வேறு இன்னும் அதிகப்படியாக செஸ்ட்டுக்கு கேபிள் கிராஸ் இருக்குது, இன்னும் புல்ல ஓவர் இருக்கிறது, வெயிட் அதிகமாக போட்டு நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் அடுத்த பயிற்சியில் நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். அது வரைக்கும் இந்த பயிற்சியை நீங்கள் தொடர்ந்து செஞ்சு பாருங்கள். அடுத்த எபிசோடில் நான் உங்களோட வேறு ஒரு தலைப்பின் கீழே இந்த செஸ்ட் பகுதிக்கு இன்டர்மீடியட் இருக்குது அவங்களுக்கு எப்படி தாக்கத்தை செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.